பாருங்கள் இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன்.
எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். இடத்து கூறுங்கள், அகிலம் சந்தனமும் அழகொழிய வளங்களுக்கு புண்ணாங்குழலும் தலைதூய் மனமரப்ப பாக்கும் தேக்கும் பசுமுடன் நிழல்ந்த தென்னை வாழையும் தேரினை போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை எதிலும் பசுமை இடமாப்பு கொண்டிருக்கும். மலையாளர் மகளிர் எழுத்து சொல் பொருள் யாப்பு அடி எனும் ஐவை இலக்கணத்துடைய சொந்தமிழ் வாழ்வில் சங்கடித்து பிறக்கும் குறிஞ்சி குற்றவனின் குளக்குடிய வாழ்கனி வழக்கனின் கடமை உணர்வு கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பெண்ணரச வெள்ளிமாதே வந்தாரை வாழ்வித்துக் கொண்டிருக்கும் அந்த பூமியில் வந்தவன் எந்த நாட்டுக்காரன் அறிமுனதை வாருங்கள் ஒருவரே அருமையான வரவேற்பு நானும் எத்திரத்துக்கு இருக்கிறேன் எத்தனையோ பேரை சந்தித்து இருக்கிறேன். ஆனால் எங்குமே காணாத ஒரு அருமையான இனிமையான வரவேற்பு தங்களிடத்துக்கு வேண்டிய தங்களின் வரவேற்புக்கு நன்றி என்று கூறி நான் யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறேன் புரிகிறேன் கேளுங்கள். காமியை போல் கொண்டு கடுகுமாவளை சொந்தக்காரன் நான் தந்தையின் பேர் அந்தவிடன் தாயின் பேர் வந்தவன் வச்சு எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கிறார் அவர் பெயர் நீடுமணிவன் அம்மா எனக்கென்று இரண்டு பெண்மாண்களை உருவாக்கி அது நான் ஏற்ற படைத்திறமை பிறப்புக்கு மனமகிழ்ந்து மூத்த குட்டியை பரிசாக அளித்தார். மூத்த குட்டி அடைந்தனக்கு சின்ன சுயம் அடைய வேண்டும். நான் சொல்லிட்டு வரேன். அந்த சின்ன குட்டி அந்த பக்கம் கையை காட்டணும். புரிஞ்சுற ஏன் அவசரம் பண்ணி அப்படி கிடையாதுங்க. என் பக்கம் கை நிட்ட போது தவறு செய்யும் போது தட்டி கேட்கறது நியாயமான விஷயம். தட்டி கேட்டுகளை தட்டி நடக்காது. உனக்கு ஒரு வாசகத்தில் நான் ஒரு பிறகு ஆடினேன்.
மெய்யிக்கு எதிர்ப்பதம் என்னங்க?
மெய் அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பதம் என்ன? பொதுவாவே மெய்யுங்க உடம்புதான் மெய்ன்னு சொல்லுவாங்க. சும்மா இது மெய்யிங்கிறது உடல்ங்கிறது பொய்யதான், ஆனா உள்ள ஜீவன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா ஆத்மாங்கிறது, அது உண்மைதானே? அப்ப இந்த உடம்புக்குள்ளதானே இந்த ஆத்மாங்கிற மெய்ய ஒண்ணு இருக்குது. உடம்புக்கு பேரு கந்த வேடனா, இல்ல உயிருக்கு பேரு கந்த வேடனா? உடம்பு இருக்குல்லங்க சரீரம், இந்த சதை குண்டம், இது பேரு கந்த வேடனா, இல்ல உள்ள இருக்குல்ல ஆன்மா, அது பேரு கந்த வேடனா? கந்த வேடங்கிறது யாரு? நான் கந்த வேடே. சரி, நான் கந்த வேடே சொல்லிக்கிறேன். இந்த உடம்பு பேரு கந்த வேடனா? இப்படி உடம்பு பேரு எப்படி சொல்ல முடியும்? உள்ள ஆன்மான்ற உயிர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கந்த வேடங்கிறது. தப்பு. எப்படி சொல்றீங்க? அப்படி கிடையாது. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாங்கிறது வெளியில போயிருச்சுன்னா இந்த உடம்ப என்னன்னு சொல்லுவாங்க? சவம்னு சொல்லுவாங்க, பிணம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உடம்புக்கு மதிப்பு கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தான் மதிப்பு. பேரு கிடையாது. ஆனா என்ன சொல்லுவாங்க, கந்தவர்களுடைய ஜீவன் பிரிஞ்சு போயிருச்சுப்பா. மரணத்தையும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடரான்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொள்வாள், மேனியை கொள்வாள். இந்த மேனிக்கு பதிலா இந்த ஆன்மா பேரு நீங்க கண்டவேடன்னு சொன்னீங்க, மறுபடி போய் இந்த ஆன்மா இந்த பேர்ல பறக்காது, வேற பேரோட பிறக்கும். அப்ப ஆன்மாவோட பேரு கந்தவேடன் இல்ல, இந்த சரீர உடம்பு இருக்கு பாத்தீங்களா, இதோட பேரு தான் அந்த பேரு. அந்த பேரை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாபாத்திரம் இருக்கு, அந்த கதாபாத்திரத்தின் தன்மை காற்றுள்ள போதே மன்னன் செங்கமல சீதை சொல்கிற ஸ்ரீராமனும் சென்றால் மாண்பின், தங்கையவள் பேச்ச கட்ட ராவணனும் கிளையோட ஆன்மா, நங்கையர் பேச்சை கேட்பது எத்தனை பெண்படைத்தார், எல்லோருக்கும் கண் படைத்தார், அத்தனை கண்களிலும் விஷம் கொடுத்தார், படுவான் துடிப்பான், பட்டதே போதும் என்பான், பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் அப்படியே பெண்களே படைக்காத உலகத்தை பெண்களை நம்பாதே, பெண்களை நம்பாதே சொல்றீங்களே, இப்ப பொங்கலை நம்பிதானே அதை நின்றுட்டு இருக்கீங்க. மான்குட்டி எப்படி இருக்கு? நான் என்ன நம்பி வந்திருக்கேன்? உங்களை நம்பி வந்திருந்தா மான்குட்டி பிடிச்சிருக்கணுமே. எப்பவுமே சண்டைத்தான் நம்புவன்தான் மனிதன், மணி தன் தன்னை தனக்குள்ள வச்சிருக்கா பத்தீங்களா, கட்டுப்பாடு ஒருநிலைப்படுத்திக் கொண்டு அமர்ந்தால் அதற்கு பேர் தவம். இந்த கண்ணால் கிட்டதை பார்க்காமல், இந்த வாயால் கிட்டதை பேசாமல், இந்த செவியால் கிட்டதை கேட்காமல், இந்த உடம்பால கிட்டதை எதையும் தொடாமல், இந்த மனதால் கிட்டதை எதையும் நினைக்காமல், எனக்கு அது பரிசா கொடுக்கும் போதே எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ரெண்டு குட்டியே இருக்கிற தவறு இருக்கீங்களா? ஒரு குட்டி இருக்கும் போது இன்னொரு குட்டிக்கு ஆசைப்படலாமா? பெண்களுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டு வீடு இருக்கு. பெண்களுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டு வீடு இருக்கும் பொழுது ஏன் ஆம்பளைக்கு மட்டும் பெரிய வீடு சின்ன வீடு ரெண்டு வீடு இருக்க கூடாதான்?
அது சரி, நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு வச்சுக்கோங்க, இல்ல உபதேரத்துக்கு மூணு கூட வச்சுக்கோங்க. அது எனக்கு தேவையான விஷயம். ஆக முதல்ல நீங்க தேடி அந்த மாணிகை இல்ல, பார்த்தா பிடிக்கணும் பிடிக்கலாம் அடிக்கணும். அண்ணலே அண்ணலே
உடம்பொழு சதை நகம் என்னும் பிச்சை பாத்திரம். நம்ம சொல்றமே எளிமையா அந்த பிச்சைக்காரங்க பைத்தியா அப்படி எல்லாம் பேசுறமே, அவங்களுக்கு இந்த சாப்பாடு சரியில்லை. என் பிச்சை நல்லா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தினந்தோறும் ஒரு வீட்டுல போய் ஒரு ஐயா சாப்பாடு கேப்பாரா, அப்ப தினந்தோறும் அப்பா இல்லேன்னு ஒரு நாள் கூட போட்டது இல்லையா? ஒரு அம்மா தினந்தோறும் சாப்பாடு போடுவோம் இல்லைன்னு சொன்னது இல்லையா? தினந்தோறும் சாப்பாடு போடுவோம். ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சு, இந்த எப்பவும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிச்சுல அந்த அம்மா அன்னைக்கு இல்லைன்னு அதான் என்னைக்குமே இல்லைன்னு தான் இருக்கணும். தினம் சோறு போடுவீங்களா? அந்த அம்மா அன்னைக்கு இங்க சோறு இல்ல பண்ண ஆள பண்றீங்க. அப்ப அவன் சொல்லிட்டு போறான், யார் அந்த ஐயா சாப்பாடா வந்தாரு சொல்லி போனாங்க. எப்பவும் போடாத மகராசி இன்னைக்கும் போடல, தினமும் போடுவா. உனக்கு இன்னைக்கு என்ன கேடு வந்துச்சு தெரியல, நம்பிதான் வந்து பாருங்க. தினமும் போடுறவங்களுக்கு எப்படி பேரு, தினமும் போடாம இருக்கிறவங்களுக்கு எப்படி பேரு? எப்பவும் போடாத மகராசின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மாவை அவர் நம்பி வரல, அது போடாது அப்படின்னு தெரிஞ்சேதான் வந்திருக்கிறாரு. நம்ம வந்தோம்னா போடுமே. என்னது இந்த தினம் சாப்பாடு போடுறப்ப விட்டு கொடுக்கிறேன் பாருங்க. எனக்கெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டே மாசத்துல கட்டு போயிருக்கீங்க.
இரும்பு போய் கண்ணாடியில விழுந்தாலும், கண்ணாடி போய் இரும்புல விழுந்தாலும் உடையிறது என்னமோ கண்ணாடிங்க. புட்டுக்கிட்டு போச்சுடா வீட்டா கண்ணாடி உடஞ்சு கண்ணாடி. நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த உடஞ்ச கண்ணாடியை வீட்டுல வைக்க கூடாது. ஏன் தெரியுமா? அதுல பல முகம் தெரியும். ஒரு குடும்பத்துல எப்பவுமே ஒரே முகமா இருக்கணும், எல்லாரும் ஒரே முகமா இருக்கணும். அப்பா சொன்னா சரின்னு பையன் சொல்லணும். பையன் பெரிய ஆயிட்டாரா, பையன் சொன்னா சரின்னு அப்பா சொல்லணும். அது சிந்தனை. வீட்டுக்கார சொன்னா சரின்னு மனைவி சொல்லணும், மனைவி சொன்னா சரின்னு சொல்லி வீட்டுக்கார சொல்லணும். அவளா அவ கிடக்கா நீ வாச்சா போலாம் அப்படின்னு பல சிந்தனைகளோட இருக்க கூடாது. ஒரே சிந்தனையா இருக்கும். ஆமா, மணி 12 போகுது அவன் அப்படியே சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல கூடாது. அதே மாதிரி அப்பா வந்து பையன் சொல்லக்கூடாது. எங்க அப்பா சொன்னாரா, அவரை வர வர பிடிச்சாங்க, நான் அவருக்கு பேசுறதே இல்லை. எப்ப மகே பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு பாட வச்சு துணிமணி எடுத்து கொடுத்து எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு இவர் சொல்றது ரொம்ப கௌரவம். அந்தாண்டு நம்ம பேசுறதே இல்லை. யாருக்க? அப்பா. அப்புறமெல்லாம் அப்பாவோட அருமை எப்ப தெரியும்னா, அவர் பிள்ளை பத்து அவன் அப்பா வாங்கும் போதுதான் தெரியும். உள்ளபடியே எங்க அப்பா சொல்றேன், அவளை கஷ்டத்துல எங்க சிந்தனைக்கு வளர்த்தாரு. எப்ப சொல்றாரு? அப்படி சொல்றாரா 50 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
இருந்தா புடிச்சு தரா, இல்ல வந்தனா புடிச்சு வைக்கிறோம், வந்து புடிச்சுட்டு போங்க. Thank you.
சுப்ரஜாரா சுப்ரஜாரா